இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை 1 நாளாகமம் 29:12. உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். கர்த்தருடைய கரத்துல தான் வல்லமையும் சத்துவமும் உண்டான், ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் மேன்மைப்படுத்த ஆண்டவரால கூடும். ஒருவேளை உங்களை உங்க குடும்பத்திலிருந்து ஒதுக்கி வைத்திருக்கலாம், அற்பமாக நினைக்கலாம், தகுதியே இல்லை என்று சொல்லி எல்லாராலும் நீங்கள் புறக்கணிக்கப்படலாம். ஆனால் கர்த்தருடைய கரம் உங்களை மேன்மைப்படுத்தும். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலும் தாவீதை புறக்கணித்தார்கள். பெற்ற தகப்பனே தாவீதை மேன்மைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கல. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஆடுமேய்த்து கொண்டிருந்த இந்த தாவீதை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். கர்த்தருடைய கரம் தாவீதின் மேலே இருந்தது. கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறாரு. தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மை உண்டாகிறது. பிரியமானவர்களே, கோலியாத்தை மேற்கொள்ளக்கூடிய, கோலியாத்தை அழித்து போடும்படியான ஒரு அபிஷேகத்தை இந்த தாவீது பெற்று கொள்ளுகிறார். எல்லாருக்கும் முன்பாக தாவீதுடைய தலையை ஆண்டவர் உயர்த்துகிறார். கர்த்தருடைய கரம் தாவீதை மேன்மைப்படுத்தியது. பிரியமானவர்களே, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டதோ 10,000 என்று ஸ்திரீகள் புகழ்ந்து பாடும்படியாக கர்த்தருடைய கரம் தாவீதை மேன்மைப்படுத்தியது, பலப்படுத்தியது. இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தருடைய கண் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரு என்னை மேன்மைப்படுத்துங்க, நான் ஒன்றும் இல்லை, எல்லாராலும் நான் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனால் உங்கள் கரம் என்னை மேன்மைப்படுத்தும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஜெபிப்பீர்களே. ஆனால் கர்த்தருடைய கரம் உங்களை மேன்மைப்படுத்தும். உங்கள் குடும்பத்தார் நடுவில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களை ஒதுக்கி தள்ளின நபர்கள் மத்தியில் கர்த்தருடைய கரம் உங்களை மேன்மைப்படுத்தும். நீங்கள் எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு நின்றீங்களோ அந்த இடத்திலேயே கர்த்தருடைய கரம் உங்களை மேன்மைப்படுத்தும். எந்த ஆஃபீஸில் நீ வேஸ்ட்டு, நீ ஒன்றுக்கும் தகுதி இல்லை அப்படின்னு உங்களை புறக்கணித்தார்களோ அந்த இடத்திலேயே கர்த்தருடைய கரம் உங்களை மேன்மைப்படுத்தும். எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், பலப்படுத்துவார், உங்களை ஆசிர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற, ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பீராக. கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த உங்களுடைய கரத்தினால் ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளைகள் எந்த இடத்துல அவமானப்பட்டு நின்றார்களோ, ஒதுக்கப்பட்டு நின்றார்களோ, எல்லாராலும் அற்பமா எண்ணப்பட்டார்களோ அந்த இடத்துல கர்த்தர் இவர்களுடைய தலையை உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே தானப்பா வருகிறது. நீர் இவர்களை ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த நாள் ஆசீர்வாதமான நாளா இருக்கட்டும். தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பம் குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, இயேசப்பா உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தருடைய கரம் உங்களை மேன்மைப்படுத்தும். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் செபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக, விசேஷமாக தேவனுடைய ஆலய கட்டுமான பணிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த டிவோஷன் மூலமாக உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.